இன்னைக்கு இருந்து இஸ்ரேல் மேல பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த போராளி குழுவான ஹமாஸ் குழுவினர் நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேலில் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து மோசமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட அங்கிருந்து வரக்கூடிய முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்னைக்கு மதியம் வரைக்கும் அந்த தாக்குதல் காரணமாக எத்தனை பேர் உயிரிழந்தாங்க என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவராத ஒரு சூழல்ல இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் அது சம்பந்தப்பட்ட தகவல்களும் வெளிவர தொடங்கியிருக்கு இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஆறு முப்பது மணிக்குள்ள

ஒரு பக்கம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஐயாயிரம் ஏவுகணைகளை தாக்குதல் நடத்தக்கூடிய அதே சூழல்ல இன்னொரு பக்கம் இஸ்ரேலின் வான் எல்லைக்குள்ள விமானம் மூலமா உள்ள நுழைஞ்சு பேராசூட்ல இருந்து கீழே குதிச்சு இஸ்ரேலினுடைய பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அதே போல மூணாவது பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலின் எல்லை பகுதிகளில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் வந்து கொஞ்சம் அசந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தி இஸ்ரேலி பகுதிக்குள்ளேயும் வந்துட்டு இந்த ஹமாஸ் போராளி குழுவி நுழைஞ்சு அது மட்டும் இல்லாமல் நகரங்களையும் வந்துட்டு கண்மூடித்தன துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன ஸோ இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேலில் வந்துட்டு இப்ப ஸ்டேட் ஆஃப் வார் அனௌன்ஸ் செய்யப்பட்டே இருக்கு அதாவது ஸ்டேட் ஆஃப் வார் என்பது பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்துட்டு திடீரென ஒரு அவசர கால போர்க்கால சூழல் ஏற்பட்டால் மட்டுமே இது போன்ற ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படியான ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் வந்து இப்போ அவசரமா வெளியிட்டு இருக்காங்க இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் போராளி குழுவினர் கண்டிப்பாக வந்து ஒரு பதிலடியை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்து இருக்கு இந்த தாக்குதல் குறித்து ஹமாஸ் போராளி குழுவினர் வந்துட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அந்த அமைப்பினுடைய தளபதி இந்த போர் தாக்குதல் வந்து நாங்கள் எதுக்காக தொடுத்தோம் அப்படிங்கிறத பற்றியும் விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது இந்த தாக்குதலை வந்துட்டு அவங்க அல்லக்ஸா ஃபிளட்னு அப்படின்னு சொல்லிட்டு

மேற்கு மேற்குக்கரை பகுதியில் வாழக்கூடிய பாலஸ்தீனியர்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க கூட போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுக்குள்ள வாழக்கூடிய முஸ்லிம்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்கு எதிராக எங்க கூட இந்த போரில் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கோவல் விடுத்திருக்காங்க இந்த போராட்டத்தை தொடர்ந்து வந்துட்டு பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மற்ற போராளி குழுவும் கூட இப்ப ஹமாஸ்க்கு ஆதரவு கொடுப்பதாக சொல்லி இருக்காங்க ஸோ இதனால் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்கும் இந்த ஹமாஸ் போராளி குழுவுக்கும் இடையே வந்துட்டு ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு மக்கள் எல்லாருமே அவசர அவசரமாக ஏர்போர்ட்டை நோக்கி இருக்காங்க எப்படியாவது இஸ்ரேலேருந்து தப்பிச்சு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்பட்டு இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க இந்திய அரசாங்கமும் கூட அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்துட்டு பாதுகாப்பாக இருக்கும்படியும் தேவைப்பட்டாலும் இஸ்ரேலேருந்து வெளியேறி நம்முடைய நாட்டுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் அதாவது இஸ்ரேலில் இன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியாக வந்துட்டு வெடிகுண்டுகள் விழக்கூடிய சத்தந்தான் கேட்பதாகவும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஐயாயிரம் ராக்கெட்டுகளை ஏவுகணைகளை வந்துட்டு தொடர்ச்சியாக இந்த ஹமாஸ் போராளி குழுவை ஏவியதுனால இருந்து அடுத்த ஒரு மூணு முதல் நான்கு மணி நேரங்கள் வரைக்கும் வெறும் வெடிகுண்டு சத்தங்கள் மட்டுமே மக்கள் கிட்ட கேட்டிருக்கு ஐநூறு பேர் வரைக்கும் படுகாயமடைந்த சூழலில் அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூட சொல்லியிருக்காங்க இந்த அல் அக்ஸா மசூதியை பொறுத்த வரைக்கும் கிழக்கு ஜெருசலம் பகுதியில் தான் இந்த அல் அக்ஸா மசூதிங்கிறது வந்துட்டு இருந்துட்டு இந்த மசூதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எட்நூறு வருஷமா பாலஸ்தீனியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னால இஸ்ரேல் வந்து உருவாக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால கிழக்கு ஜெருசலம் எங்களுக்கு சொந்தம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா உரிமை கொண்டாட தொடங்கினாங்க இதனால அப்படின்னா அந்த கிழக்கு ஜெருசலம் பகுதியாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய அல் அக்ஸா மசூதியா இருக்கட்டும் இந்த பகுதியும் அந்த மசூதியும் வந்துட்டு மூன்று மதத்தினரால ரொம்ப புனிதமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு இதில் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அந்த அல் அக்ஸா மசூதிங்கிறது வந்துட்டு அவங்களுடைய மூணாவது முக்கிய புனித தலமா பார்க்குறாங்க மக்கா மதினா வருவதற்கு முன்னால அந்த அல் அக்ஸா மசூதி தான் அவங்களுடைய ஒரே புனித தலமாகவும் கூட முஸ்லீம்கள் பார்த்துட்டு வந்திருந்தாங்க அதன் பின்னால் தான் மக்கா மதினா வந்து அவங்க புனித தலமாக பார்க்க தொடங்கினாங்க அதே போல் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் வந்துட்டு அங்கே வாழ்ந்ததாகவும் அவருடைய வாழ்விடம் அங்க இருப்பதாகவும் கூட நம்புறாங்க இன்னொரு பக்கம் யூதர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூதர்களின் மூணாவது புனித தலம் அந்த பகுதியில் தான் உருவாக்கம் செய்யப்பட்டதாகவும் அவங்க நம்புறாங்க இதனால யூதர்களும் கூட அல்லக்ஸா பசு மசூதிக்குள்ளே வந்துட்டு வழிபாடு செய்யறதுக்கான அனுமதியை வந்து நீண்ட காலமாக கோரிக்கை வச்சுட்டு வந்திருந்தாங்க அவங்களுக்கு அந்த கோரிக்கை கிடைக்காத ஒரு சூழல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வந்துட்டு ஒரு போர்

அதன் பின்னால ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நாளடைவுல பார்த்தோம் அப்படின்னா யூதர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய அந்த அல் அக்ஸா மசூதியை சுத்தி இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டாங்க ஒரு கட்டத்தில் அங்க முஸ்லீம்களும் கூட உள்ள போறதுக்கு அனுமதிக்கப்படலை இதனால வந்து ரெண்டாயிரம் ஆண்டு வந்து அந்த அல் அக்ஸா மசூதியை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பாலஸ்தீனியர்கள் ஒரு புரட்சி போராட்டத்திலையும் கூட ஈடுபட்டு இருந்தாங்க ஆனா அந்த போராட்டத்தில் அவங்களுக்கு பெரிய அளவுல பலன் கிடைக்கல இந்த அல் அக்ஸா மசூதியை வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து மீட்க வேண்டும் அப்படிங்கிற போராட்டம் தான் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக தொடர்ந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டும் கூட ரமலான் மாத சமயத்தில் வந்துட்டு முஸ்லீம்கள் அந்த அல்லக்ஸா மசூதிக்களை வழிபாடு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இஸ்ரேல் இராணுவத்தினர் உள்ள போகுந்து அவங்களை அங்கிருந்து அனுப்பி இருந்தாங்க அதனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட இருந்து இருபது நாட்கள் கண்டினியூஸாக ஒரு மோசமான ஒரு போர் சூழல் அந்த பகுதியில் ஏற்பட்டு இருந்துச்சு அதுக்கு பின்னால இப்போதான் மறுபடியும் அந்த பகுதியில் இப்படியான ஒரு போர் சூழல் ஏற்பட்டதாகவும் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்காங்க இந்த அல்லக்ஸா மசூதிக்குள்ள வந்துட்டு யூதர்களை வந்து அதிகளவு அதிகரிப்பதும் அங்கே முஸ்லீம்கள் போவதுக்கு இஸ்ரேல் சமீப சில நாட்களுக்கு முன்னால் தடை விதிச்சது காரணமாக சில வாரத்துக்கு முன்னால் துருக்கியும் கூட கன்னனம் தெரு

போரை பார்க்கும்போது வந்துட்டு இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது போல ஒரு பத்து நாட்கள் இந்த போர் முடிவுக்கு வருமா இல்லை மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குரியா தான் இருக்குது ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது இஸ்ரேலாக இருக்கட்டும் இல்லை பாலஸ்தீனமாக இருக்கட்டும் ரெண்டு பகுதிகளையும் வாழக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் தான் இதில் மோசமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் அமைதியும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ரெண்டு தரப்புமே முடிவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது